ஏய் சொப்பன சுந்தரி இருக்கா? சொப்பன சுந்தரி, வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு, ஹலோ ஹலோ, ஏய் சொப்பன சுந்தரி, வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு, ஏய் ராக்கி ராக்கி, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வா என் கூட, வண்டியில் வாயா, தனியா வண்டியில் வா. ஏறு, வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு. ஏய் இங்க இல்ல, உன்கிட்ட தனியா பேசணும், ஏன் வாயா அங்க. சரி வண்டியில் ஏறு, சேஃபா போய் தனியா பேசுவோம், வண்டியில் ஏறு. கூட நம்ம அண்ணாத்த தான் இருக்காரு, கைப்பிள்ள அண்ணாத்த. கேக்குதா? எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் அப்படியே பேசலாம். கேக்குதா சொப்பன சுந்தரி? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. சொல்லு என்ன சொல்லணும். கொஞ்சம் நான் ஒரு இடத்துல மார்க் பண்றேன், அந்த இடத்துக்கு போங்க, அப்பதான் பேச முடியும். ஓ, பைக்கர் கேங் இடம் அது. அங்க கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க சொப்பன சுந்தரி? ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா சொப்பன சுந்தரி சம்பவம் ஆயிடுவீங்க, பாத்துக்கோங்க. ஊர்லயே தலை கட்ட முடியாது சொப்பன சுந்தரி. சொல்லுங்க, எதுக்கு அந்த இடத்துல எல்லாம் நாய் சுத்துற மாதிரி சுட்டு போட்டுருவோம் சொப்பன சுந்தரி? புரியுதா சொப்பன சுந்தரி? பாத்துக்க, எதுக்கு என்ன அங்க கூட்டு போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு ஒரு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம பேசுறது, அதனால நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. கடத்திட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. யார் கடத்திட்டு போனா சொல்ல முடியுமா? சொல்லு, யார் உன்னை கடத்திட்டு போனா அதை சொல்லு. கேக்குதா சொப்பன சுந்தரி? கேக்குது கேக்குது. பைக்கர் அங்க உள்ள போங்க, பைக்கர் கேங்க அங்க உள்ள போய் என்ன பண்றது? அவங்க சுற்றுவானுங்களே. ஸ்ட்ரைட்டா போங்க. இல்ல இல்ல, சுட மாட்டாங்க, நம்ம ஆளுங்க தான், உள்ள போங்க. நம்பலாமா? நம்பலாம், சத்தியமா நம்பலாம், போல உள்ள போங்க. வேணா ராக்கிய மட்டும் முதல்ல உள்ள கூட்டி போ, நான் லேட் ஆறேன். வாங்க என் கூட, என் கூட வாங்க. சரி நானும் வரேன். கண்ணு நான் கையில வச்சுப்பேன். ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நான் உங்க உங்களுக்கு வந்து இது ஸ்பையா வேலை பண்றேன்ட்டு கொஞ்ச பேருக்குலாம் தெரிஞ்சிருச்சு. அது எப்படி தெரிஞ்சிச்சு? அது தெரியல எப்படி தெரிஞ்சதுன்ட்டு. அது அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் அந்த பக்கம் போறேன். கன் இருக்கு இல்லையா? நான் இது மேலே ஏறுறேன், ஏதோ படி இருக்கு மேலே, கொஞ்சம் நல்ல ஆங்கிள் கிடைக்கும். பைக்கர்ஸ் கன்லாம் வச்சுட்டு வரேன் ஒருத்தன். முகமூடி போட்டிருக்கான். ஒருத்தன் முடிச்சு இன்னொருத்த என்ன முடிச்சான் போடுங்க. சூப்பர் அண்ணா, சூப்பர் சூப்பர். ஏய் வண்டி எடுத்துட்டு வந்து ஓடுறான். உங்க வண்டி எடுத்துடா. இல்ல இல்ல, என் வண்டி எடுக்க முடியாது. ஐயோ, என் வண்டி யாரையா பஞ்சர் பண்ணது? கம் ஆன் அண்ணா, தே இந்த ஏய் சொப்பன சுந்தரி சொல்லுங்க சொல்லுங்க. சம்பவம் பண்ண பாத்தியா? நான் சொப்பன சுந்தரி. அப்ப எதுக்கு இங்க கூட்டி வந்த? நான் யாருக்கும் எடுத்தா, நான் தான் போய் சொன்னேனே, நினைக்கிறேன் போடுறாங்க. வாங்க வாங்க, போலாம் போலாம். அவரை காப்பாத்தணும், நம்ம ராக்கியை காப்பாத்தணும். என்ன பண்றது?
எனக்கு சொப்பன சுந்தரி மேல நம்பிக்கையே இல்ல. சொப்பன சுந்தரி இறக்கி விட்டாங்க. இருங்க இருங்க சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி கை தூக்கு. நாம எப்படி அங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். கை தூக்கு கை தூக்கு. அது நீ சொன்ன லொகேஷன் தான். கண்ணை டிராப் பண்ண. உன் கண்ணை டிராப் பண்ண முதல்ல. அப்படி டிராப் பண்ணக்கூடாது கண்ணு. இன்னும் அதே வண்டியா? அதே வண்டி என்னாச்சு? பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க. சண்டை போடாதீங்க தேவையில்லாமல். என்னையா நடக்குது இங்க சம்பவம்? இல்லைன்னா நடுவில் நீங்கள் இல்லை இல்லை நான் வந்து தெரியல வீட்டில் செஞ்சுட்டாங்களான்னு. ஏய் இந்த சொப்பன சுந்தரி தான் இந்த வண்டி ஓட்டிருக்கு. ஹலோ சொப்பன சுந்தரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க வா இங்க வா. அந்த வண்டி அது உங்களோட வண்டி தானே? நான் ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்குனேன் அந்த காரை. அது உங்களோட வண்டி தானே? ஆக்சுவலா நான் இப்பதான் வாங்குனேன். ஆமா என்னோட கார் தான். இப்பதான் வாங்குனீங்களா? இப்ப அந்த வண்டி வண்டியில நிறைய பேரை கடத்திட்டு போனீங்களே, அது எதுக்கு? புரியல. நிறைய பேர் கடத்திட்டு போனீங்களே அந்த வண்டியில, ஞாபகம் இருக்கா? கிட்னாப் பண்ணிட்டு போனீங்க சொல்லுங்க. நான் கேக்கல. ஒரு நிறைய பேர் கடத்திட்டு போனாங்களே இப்போ அந்த வண்டியில. ஆமாமா. அது எதுக்கு தெரியல. ஹாஸ்பிடல்ல இருந்தேன். ஹாஸ்பிடல்ல செக்அப் பண்ணிட்டு வந்தேன். இதுமே தெரியாதது மாதிரி நடிக்கிறியம்மா. அது ஓ வண்டி தானே? அந்த வண்டி எப்படி அது உடனே கொடுத்தாங்க உங்களுக்கு? நான் ஒருத்த கொடுத்திருந்தேன். வாடகை கேட்டிருந்தாரு, கொடுத்திருந்தேன். இப்பதான் வண்டி வாடகை முடிஞ்சது, நான் எடுத்துட்டு வந்தேன். போட்டு தரலாமா? எனக்கு என்னமா சொப்பன சுந்தரி, அந்த காரை அவங்க கிட்ட கொடுத்து பிளான் பண்ணி நம்மள போட்டு தள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நோ நோ சொல்லு சொப்பன சுந்தரி. சொல்லு சொல்லு. செத்துட்டே வாரு. செத்தா எப்படி வர முடியும்? இல்ல இல்ல ரிவைவ் பண்ணிட்டார். என்ன காப்பா என்ன காப்பாத்திட்டார் ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் பண்ணி. ஓகே ஓகே. இல்ல இல்ல அதே வண்டி தான் எங்களை ஃபாலோ பண்ணுச்சு. ஓகே புரியதா? எனக்கு தெரியல. ஓகே ஓகே இப்போ சொல்லு. ஆமா நானும் பார்த்தேன். நானும் பார்த்தேன். நீயும் பாத்தியா? இப்போதான் வண்டி வாங்குனியா? இதெல்லாம் நாங்க நம்பணுமா? நான் ரெண்டுக்கு ரெண்டுக்கு விட்டு நினைக்கிறேன் சொல்லு. உண்மையை சொல்ல, நீ தானே ஜிபிஎஸ் எல்லாம் கொடுத்து எங்களை போட வர சொன்ன. அதை மட்டும் ஒத்துக்கோ, விட்டுருவோம். அந்த மேட்டரே விட்டுறலாம். விட்டுருவோம் கண்டிப்பா. சொப்பன சுந்தரி உண்மையை சொல்லு. சொப்பன திரும்ப ஹாஸ்பிடல் போகணுமா? ஒன் செகண்ட், எனக்கு ஒரு விண்டோஸ் ஓபன் ஆயிடுச்சு. சாரி சாரி, நான் கேக்கல. கேக்கலையா? இவ்வளவு டயலாக் பேசுனவையா? நான் தான். நீங்க தானா? சாரி. ஓகே, அது எதுக்கு பண்ணீங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? அது எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? கன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. என்னோட கன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கா?
சீரியஸ்லி கேங்குக்கு மெம்பர்ஸ் யார் எதுவுமே இல்ல, அதனால நான் சாரி, நான் ஒத்துக்கிட்டேன், சாரி சாரி. எங்களோட பவர் தெரியாம எங்க கன்ஸ் எடுக்கிறது, அதனால நான் உங்ககிட்ட ராபரி பண்ணோம், சாரி. வந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, பாத்து புரியுதா? காசே வாங்காம ஓ ஷிட்டா, இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுன்னா அவ்வளவு கஷ்டமான? பைக்கர் கேங் கூட சுத்துற, கேடி கேங் கூட சுத்துற, இல்ல இல்ல நீ அஞ்சு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் கூட தான் சுத்திட்டு இருக்கேன். அவங்க என்னையே கண்ணு வச்சு பாருங்க பாரு. திரும்பி என் கண்ணல பட்டேனா எதாவது நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என் கண்ணல படாம உயிரோடனா வந்து வந்துக்கோ. இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா நான் கொன்றுவேன். அப்படியே இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது தப்பா இருந்தா கூட உன்னை கொன்றுவேன். பையா போட்டு உனக்கு சம்பளம் கொடுத்து, உனக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுத்து உன்னை வச்சிருந்தா நீ என்னன்னா எங்களையே துரோகம் பண்ணிட்டு எங்களை போடுறதுக்கு ஆளு கூட்டிட்டு வரேன். உயிர் வாழ்ந்துக்கோ.